அனைவருக்கும் வணக்கம். எங்களுடைய யோலோ படத்தின் ட்ரெய்லர் நாளைக்கு காலையில் வெளியிடுறோம். யோலோ YOLO, யூ ஒன்லி லிவ் ஒன்ஸ், அதாவது நீங்கள் ஒரு முறை மட்டும்தான் வாழப்போகிறீர்கள் என்ற இதுதான் தலைப்புக்கான அர்த்தம். இதை உங்களிடம் பகிர்ந்து கொள்வதற்கு மகிழ்ச்சி. ஒரு சாமானியனாக மிகப்பெரிய பின்புலங்கள் இல்லாமல் இதெல்லாம் காரணம் சொல்லிக்கொண்டிருக்க முடியாது. இருந்தாலும் ஒவ்வொரு படமும் எங்களுக்கு ஒவ்வொரு கனவு. மிக முக்கியமாக நான் சொல்வது என்னென்றால், நண்பர்களுக்கும் உங்களை போன்ற பார்வையாளர்கள் சொல்வது என்றால், நம்மளில் ஒரு ஆள் ஜெயிக்கிறாங்கன்னா அது நம்மளுடைய வெற்றி. அவங்களுடைய வெற்றி தான் நமக்கு மிகப்பெரிய ஊந்துகோளாக இருக்கும், நம்ம பெரிய உற்சாகமாக இருக்கும், ஒரு உத்வேகமாக இருக்கும். அதுபோல் யோலோவை ட்ரெய்லரை நாளைக்கு காலையில் உங்களிடம் உங்கள் பார்வைக்கு வைக்கிறோம். பகிருங்கள் நண்பர்களிடம், உங்கள் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ், ஃபேஸ்புக், ட்விட்டர், சோஷியல் மீடியா, இன்ஸ்டாகிராம் எல்லாத்தையும் நீங்கள் பகிர்ந்து கொள்வதன் மூலம் எங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஒரு நிறைய பார்வையிடம் சென்று விடுவதன் மூலம் ஒரு நல்ல ஒரு அறிமுகம் எங்களுக்கு கிடைக்கும். தொடர்ந்து என்னை பொறுத்தளவுக்கு என்னவென்றால், முன்னாடிலாம் ஒரு படம் எடுத்து அது ரிலீஸ் ஆன பிறகு, அதோட வசூலை பெற்ற பிறகு, அதோடைய நார்மல் நஷ்டங்களுக்கு அடுத்து தான் அடுத்த படத்தை ஆரம்பிப்பாங்க. ஆனால் நான் ஒரு நடிகராக, இயக்குநராக, தயாரிப்பாளராக இருக்கும்போது இன்றைக்கு இருக்கக்கூடிய ஓடிடி பிளாட்ஃபார்ம் ப்ளஸ் சேட்டலைட் ப்ளஸ் டப்பிங் ரைட்ஸ், இந்த மாதிரி ஏகப்பட்ட ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. நிறைய பேர் இன்னும் இந்த நம்பிக்கையை தான் நான் சொல்வது, இங்கே கண்டென்ட், அதாவது படங்கள் தேவைப்படுகிறது. அதுவும் நல்ல படங்கள் இருந்தால், ஒரு நல்ல ரிவ்யூ வந்துருச்சுன்னா நிச்சயம் அதை தேடி மக்கள் பார்க்கிறார்கள், தேடி தேடி பார்க்குறாங்க. ஸோ அந்த நம்பிக்கைகள் தான் என்னுடைய அகண்டன் படத்தோட இறுதிக்கட்ட வேலைகள் நடந்து கொண்டு இருக்கும்போதே நாங்கள் இந்த படத்தை இறுதிக்கட்டத்துக்கு வந்துட்டோம். யோகா படத்திற்கு அதனால தான் நாங்கள் ஒரு மிக முக்கியமாக இந்த தீபாவளிக்கு எங்களுடைய ட்ரெய்லரை ரிலீஸ் பண்ணுறோம். வழக்கமாக ஒரு பெரிய நடிகர்களின் படங்கள் தான் தீபாவளி திரையரங்கு வரும். இந்த கொரோனா கால பேரிடர் காலத்தை தாண்டி வந்து கொண்டிருக்கிறோம். வெற்றிகரமாக இருக்க நல்ல தடுப்பூசியும் கிடைக்கும் பட்சத்தில் இன்னும் சகஜ நிலைமை திரும்பும். ஒரு சாதாரண தமிழ் சினிமா ரசிகனாக என்னுடைய படமும் என்னுடைய படத்தின் ட்ரெய்லரும் தீபாவளி என்று வருகிறது. எனக்கு ரொம்ப ஸ்பெஷல் தீபாவளி. நானே எதிர்பார்க்கல, நண்பர்களிடம் சேர்ந்து ஒரு கூட்டு முயற்சிகள் தான் எங்களுடைய அணியினர், யோலோ படத்தின் அணியினர் தீபாவளி கொண்டு வருவோம் முடியும்னா கடைசி நேரத்தில்தான் ஒரு பரபரப்பில் தான் இதை உறுதி செய்து ரெடி பண்ணியிருக்கோம். அகண்டனில் இருந்து முற்றிலும் வேறு ஒரு படமாக இது இருக்கும் என்று நம்புகிறோம். உங்கள் பார்வைக்கு நாங்கள் காணிக்கையாக இதை குடிக்கிறோம். பகிருங்கள் அன்பை பகிர்வது போல, பாசத்தை பகிர்வது போல, நேசத்தை பகிர்வது போல எங்கள் படத்தின் ட்ரெய்லரையும் பகிருங்கள். நிச்சயம் இது ஒரு வேறு மாதிரியான ஒரு, இது ஒரு காதல் படம். நான் ஒரு காதல் வேடத்தில் முயற்சி செய்கிறேன். என்னை நம்பி, என்னுடைய தன்னம்பிக்கையை நம்பி, உங்களை நம்பி வெற்றி பெறுவோம், கரம் சேர்ப்போம். நன்றி, வணக்கம்.